हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। 100 डे वेट लॉस चैलेंजல 16th டே ब्लॉग தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல என்னோட வெயிட் என்ன, நிதிஷோட வெயிட் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுமே வெயிட் நமக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிங்கறது ஸ்லோவா தான் வரும். நிதிஷோட வெயிட் லாஸ் அப்படிதான் சூப்பரா வந்துட்டே இருக்குது. ஸ்லோவா இருந்தாலும் அவ இப்பப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பிக்கப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. வெயிட் லாஸ் சாமையா இருக்குது. வெந்தய சீரக சோம்பு ஊற வச்சது ஒரு சோம்பு எடுத்து குடிச்சிட்டேன். எனக்கு வந்து இது ரெண்டாவது ட்ரிங்க் தான். சோ ஃபர்ஸ்டா எடுக்கிறது காலையில 7 மணிக்கு எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கறோம். காலையில மணி 8:30 ஆகுது. காலையில எடுக்கிற டிஃபன் அப்படின்றது ராகி தோசை தான். தோசை மாவு 2 கண்ணினா ராகி மாவு 2 கண்ணி விட்டு தோசை சுட்டிருக்கேன். சோ சாதாரண தோசை 1, முட்டை தோசை 1, குழம்பு நேதச்சு காளான் குழம்பு இருந்தது. 50 கிராம் காளான் குழம்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சட்னி ஊத்திருக்கேன். சேம் நித்திஷ்க்கும் அதே தான். ஸோ ஒரு சாதாரண சின்ன தோசை, அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை, ரெண்டு குழம்பும் தேங்காய் சட்னியும் ஊத்திருக்கேன். அது போக கூட சாப்பிட்றதுக்கு முளைக்கட்டின பச்சை பயிர்கள், அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், அத்தி பழம், ஊற வச்ச கருப்பு உலர்ந்த திராட்சை, பாதாம் பருப்பு. எப்பயுமே இதை ரெண்டை டெய்லி எடுத்துக்கோங்க காலையில். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டாது வெயிட் லாஸில். ஸோ இன்னைக்கு மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான், ராகி முட்டை தோசையும் தேங்காய் சட்னி தான். காலையில் மணி 10:00 ஆகுது. க்ரீன் டீ தான் எடுக்கிறேன். ஜிஞ்சர் லெமன் போட்ட க்ரீன் டீ, நல்லா வார்மாக எடுத்து குடிங்க. சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து எடுத்துக்கலாம். காலையில் மணி 11:00 ஆகுது. நேற்று இளநி வாங்கும்போதே இன்னொரு இளநி வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை தான் வெட்டியிருந்தேன். 3 பேர்த்துக்கு 1 1/4 கிளாஸ்க்கு வந்திருக்கு. 150 கிராம் தான் இருக்குது இளநி. 150 150, அதான் 1/2 லிட்டர் அளவுக்கு இருந்தது. 3 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். காலையில் 11 மணிக்கு எடுக்கிறது இளநி தண்ணி தான். தேர்ட் வீக்கோட செகண்ட் டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டே அப்படின்ற போது லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு லோயர் பாடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூல் டவுன் போகணும். இந்த ப்ராசஸில் பண்ணுங்க, அப்போ தான் பெயின் அப்படின்றது இருக்காது. அதே நேரத்தில் அடுத்து வர்ற கேள்விகள் அதிகமாக, நான் டயட்டில் இருக்கும்போது ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கிரேவிங்ஸோட அந்த இது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, அதுக்கு எதாவது சொல்லுங்கள், அதுக்கு எதாவது ட்ரிங்க் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. உண்மையை சொல்ல போனால் உங்களோட கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது அவங்கவுங்க மைண்ட் செட் தான். அதுக்கு வந்து ஒரு ட்ரிங்க்கு, அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மருந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். பட் நிதிஷ்க்கு வந்து இப்போ கிரேவிங்ஸ் இல்லையான்னு கேட்டால் கிடையாது. அவன் சின்ன பையன், அவன் வெளியே போனால் பார்த்தோன்னே பயங்கர கிரேவிங்ஸ் வரும். அவனுக்குமேவும் சூப்பர் மார்க்கெட் போனால் கேக் இருக்க ஷோரூமில் ஃபுல்லாக இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறான். பார்த்துட்டு 3 மாதத்தில் என் உடம்பு சரியானப்பறம் ஒரே ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்றேமா அப்படின்றான். நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லணும் எனக்கே தெரியல. ஸோ எப்பயுமே அவங்கவுங்க மைண்ட் கண்ட்ரோலில் வரதான். அந்த வெயிட் லாஸ்ன்ற ஒரு வெறி வருது பார்த்தீங்களா, அதை வந்து விட்டுறாதீங்க. அதே மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று மோட்டிவேஷனாக இருங்க. அது மாதிரி கிரேவிங்ஸ் அதிகமாக வருது, என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம ஒழுங்காக சாப்பிடலன்னு தான் அர்த்தம். ஹெல்த்தியான ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடுங்க, பசி வராது, கிரேவிங்ஸ் வராது. ஸோ கிரேவிங்ஸ் வரும்போது கருப்பட்டி இருந்தால் ஒரு வாய் கருப்பட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட், அமுல்லலாம் வந்திருக்கு. 95% டார்க் சாக்லேட் இருக்கும். அது வந்து சின்னதாக ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும், அது வந்து கிரேவிங்ஸை கொண்டு வராது. க்ரீன் டீ, ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி, ஆவாரம் பூ டீ, கொய்யா இலைகள் டீ இந்த மாதிரி டீ எடுத்து குடிச்சுட்டா கூட உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, நல்லா வந்து கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். மெயினாக உங்களோட மைண்ட் செட் தான், அதை ஒழுங்காக கொண்டு வாங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க இன்னைக்குரிய அப்டமன் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சைட் நீ பெண்டிங், 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கிராஸ் நீ டச், ஈச் சைட் 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நீ டச், 15 கவுண்டிங் 3 செட்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரஷ்யன் ட்விஸ்ட், 15 கவுண்டிங் 3 செட்ஸ். ரெடி? 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Next exercise, mountain climber, 15 count, 3 sets. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Next exercise, plank jack, 10 count, 3 sets. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next exercise, reverse crunches, 10 count, 3 sets. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next exercise, leg raise, 10 counting, 3 sets. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next exercise, plank, 15 count, 3 sets. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Continue with cobra pose. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Balasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Cool down. எப்பவுமே எக்ஸசைஸ் முடிச்சனையும் கூல்டவுன் கண்டிப்பாக பண்ணுங்கள். வார்ம் அப் கூல்டவுனுக்கு தனியாகவே வீடியோ இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் டயட் இருக்கும்போது வாமிட்டிங் வருது, கிறுகிறது தள்ளுது, ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிறோம், போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கலை. நீங்கள் பசிக்கும் தாக்கத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, ஒரு 3-4 மணிக்கு வேகமாக வந்து டிஃபன் எடுத்து சாப்பிடுவீங்க, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி ரொம்ப தாக்கம் எடுக்கும். அதை காரணம் என்னென்னா, நம்ம தாகம் தெரியாம பசி நினைச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பசிக்குது அப்படின்னா தண்ணி 1-2 glass குடிங்க, அதுக்கப்புறமும் 20 நிமிஷம் கழிச்சு பசிச்சா சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. ஸோ தண்ணி கரெக்டாக குடிங்க, ரொம்ப முக்கியம் டயட்ல. அப்பனா தான் வந்து பாடி ஹீட் ஆனாலும் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதோ இல்லை முடி அதிகமாக கொட்டுறதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து தண்ணி தான். அதனால விடாம தண்ணி அளவை கரெக்டாக குடிங்க. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் 12:30 கூட எந்த ஸ்நாக்ஸும் எடுக்கல, அதனால சீக்கிரமா மத்தியானம் சாப்பாடு எடுத்துருவோம். சாதம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து புளிக்குழம்பு, காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு, மஞ்சள் பூசணி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். இது வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். முள்ளங்கி பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட மத்தியான சாப்பாடு. சேம் நித்தீஷ்கும் அதே தான், 100 கிராம் ரைஸு, 100 கிராம் குழம்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு ஆம்லேட்டு, பொரியல் வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்காங்க. இதுதான் நிதிஷோட மதியான சாப்பாடு. ஏற்கனவே சொன்னதுதான், சாதம் 1 பங்குன்னா சாதத்தை விட 2 பங்கு வந்து காய்கறிகள் இருக்கணும், அப்புறம் 1/2 பங்கு வந்து புரோட்டீன் இருக்கணும். ஸோ நீங்கள் காராமணியும் புரோட்டீன் தான், டால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா முட்டை எடுத்துக்கலாம் டெய்லி. இந்த மாதிரி தான் வந்து டெய்லி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். உங்கள் தட்டில் 4 பங்காக பிரிச்சுக்கோங்க. காப்ஸ், ஃபைபர், மல்டி விட்டமின்ஸ், வெஜிடபிள்ஸ், பாதி தட்டுக்கு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். நான் வச்சு இதே குவான்டிட்டியில் இந்த மாதிரி எடுங்க, வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், சாப்பிட்ட ஃபில்லிங்கும் இருக்கும். 4:00 ஆகுது. நாங்கள் எடுக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஆளுக்கு ஒரு செவ்வாலாக தான் இருக்கணும். செவ்வால் நல்லா பழுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை வச்சுருந்தா நல்லா இருக்காது. ஏற்கனவே நிதிஷப்பா அவங்க பங்கு சாப்பிட்டுட்டாங்க, இது எனக்கும் நிதிஷ்க்கும். ஸோ ஈவினிங் எடுக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது செவ்வாலை. நைட்டு 7:30 ஆகுது. இன்றைக்கி நைட்டு டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் தான் எடுக்கிறேன். தண்ணி பழம் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன், அன்னாச்சி பழம் 150 கிராம் எடுத்திருக்கேன், பப்பாளி பழம் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். நிதிஷ்க்கு வந்து தண்ணி பழம் வந்து 150 கிராம், பப்பாயா வந்து 100 கிராம், இது 50 கிராம் தான் எடுத்திருக்கேன் அன்னாச்சி பழம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அவன் ரொம்ப பழங்கள் வேண்டாம், கொஞ்சமாக போதும் அப்படின்ட்டான். ஸோ ராத்திரிக்கு நாங்கள் எடுக்கிற டிஃபன் அப்படின்றது ஒன்லி பழங்கள் ஒன்லி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு வாரமாக. மெயினாக ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா, இந்த 3 பழமே உங்களுக்கு வெயிட்
லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தொப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம மெட்டபாலிக் ரேட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வெயிட் லாஸில் இந்த பழங்கள் ரொம்ப முக்கியமான பழங்கள் தான், நம்ம டெய்லி கூட எடுத்துக்கலாம். மணி எட்டியாகுது, கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன், நித்திஷ் கோம் வாட்டர். எங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பிரியக்கூடிய கரிஞ்சீரக வாட்டர் தான் நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம் எப்பயுமேவும். ஸோ இன்றைக்கி டே 16th டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் எக்ஸசைஸ் டயட், அதே மாதிரி நிறைய பேர் வாட்டர் ஃபாஸ்டிங் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி கீப் இட் அப், அப்படியே கண்டினியூவாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணலாம், சூப்பராக ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு பிளாகில் சந்திக்கலாம்.